Hi everyone, today we are going to see April 9 current affairs. First news என்ன பாத்தீங்கன்னா பரக் ராஜா அப்படிங்கிறவங்கள MD & CEO அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த கம்பெனிக்குன்னு பாத்தீங்கன்னா பாரதி அக்ஸா லைஃப் இன்சூரன்ஸ்க்கு MD & CEO அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் இப்போ என்னவா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா சன் லைஃப் இன்சூரன்ஸ்ல சீஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸரா இருக்காரு. அது மட்டும் இல்ல, மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டரும் கூட இவர். ஓகேவா, இவர் யாரை சக்சீட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா விகாஸ் சேத். அவரோட பீரியட் April 30, 2020 முடிய போகுது. ஸோ இவரை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரைஃபெட்டும் யூனிசெஃபும் சேர்ந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப், அதுதான் SHG நான் போட்டிருக்கேன். ட்ரைஃபெட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரைபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அதான் வந்து ட்ரைபலோட ஃபுல் ஃபார்ம். இன்னொருத்தோட சொல்ல ட்ரைபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இதான் அதோட ஃபுல் ஃபார்ம். யூனிசெஃப் உங்களுக்கு தெரியும், யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன் எமர்ஜென்சி ஃபண்ட். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூயார்க்ல இருக்கு. 1946 இதை எஸ்டாப்லிஷ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிசெஃப், ட்ரைஃபெட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கம்பகைன். டிஜிட்டல் கம்பெனின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீடியா கண்டென்ட், வெபினார், அதாவது வெப்ல எடுக்கக்கூடிய செமினார், சோசியல் மீடியா கம்பகைன், இந்த மாதிரி பண்ண போறாங்க. ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ட்ரைஃபெட் பீப்புள். தேர்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்டர் வந்து IGOT e-learning platform அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. IGOT அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் கவர்மெண்ட் ஆன்லைன் ட்ரைனிங் இ-லேர்னிங் போர்ட்டல், அதாவது ஆன்லைன்லயே ட்ரைன் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டல். அது எதுக்கு, யாரை ட்ரைன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஒர்க்கர்ஸ், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் குரூப்ஸ் இருப்பாங்களா, இப்போ COVID-19 முக்கியமான ஆட்கள் யார் யாரு, டாக்டர், ஹெல்த் கேர், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஆஃபீஸர்ஸ், எமர்ஜென்சியில ஒர்க் பண்ணக்கூடிய போலீஸ், டிஃபென்ஸ், NSS, எல்லாரும், இவங்க எல்லாத்துக்குமே ஆன்லைன்ல ட்ரைனிங் கொடுக்க போறாங்க டு கம்பேட் திஸ் COVID-19. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா IT ரீஃபண்ட் 5 lakh குள்ள இருக்கவங்களுக்குலாம் கொடுக்க போறாங்க. இது வந்து பெண்டிங்ல வச்சிருந்தாங்க இதுவரை. சோ இப்ப அதை வந்து செட்டில்மெண்ட் பண்ண போறாங்க. அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா 14 lakh டாக்ஸ் பேயர்ஸ் வந்து பெனிஃபிட் அடைவாங்க. அதே மாதிரியே பெண்டிங்ல இருக்கக்கூடிய GST அண்ட் கஸ்டம் அதோட ரீஃபண்டையுமே திருப்பி கொடுக்க போறாங்க. அதன் மூலமா 1 lakh பிசினஸ் என்டிட்டிஸ் வந்து பெனிஃபிட் அடைவாங்க. சோ தட் 18,000 crore rupees இந்த ரீஃபண்ட் மூலமா அவங்க செலவு பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ICCR அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன், அவங்க வந்து ஒரு குளோபல் ஆர்ட் காம்படிஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த COVID-19 வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி, இதுக்கான சொல்யூஷன் கொடுக்கற மாதிரி ஒரு ஆர்ட்டோ, இல்ல இந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு ஆர்ட்டோ, இந்த மாதிரி இந்த காம்படிஷன்ல கலந்துட்டு நம்ம பண்ணலாம். இதுக்கு பேர் என்னன்னு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வாசுதைவ் குடும்பகம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் இஸ் ஒன் ஃபேமிலி அப்படின்னு அதுக்கு அர்த்தம். வாசுதைவ் குடும்பகம்னா வேர்ல்ட் இஸ் ஒன் ஃபேமிலின்னு அர்த்தம். இது எந்த தீம்க்கு கீழே பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் அகெயின்ஸ்ட் கொரோனா எக்ஸ்பிரஸ் த்ரூ ஆர்ட், யுனைடெட் அகெயின்ஸ்ட் கொரோனா எக்ஸ்பிரஸ் த்ரூ ஆர்ட், இதுக்கு கீழே தான் பண்ண போறாங்க. ஜேம்ஸ் பாண்ட் கோல்டு ஃபிங்கர் அப்படிங்கிற மூவில நடிச்சு ஃபேம் ஆன ஹானர் பிளாக்மேன் அப்படிங்கிற ஆக்ட்ரஸ் இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸே உங்களுக்கு போதும். இவங்களோட அதர் ஒர்க்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாசன் அண்ட் த ஆர்கோனட்ஸ், மை ஃபேர் லேடி, த சவுண்ட் ஆஃப் மியூசிக், இதெல்லாம் அவங்களோட அனதர் ஒர்க்ஸ். இவங்க 94 இயர்ஸ்ல பாஸ்டவே. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா SCTIMST அப்படிங்கிறவங்க, அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சித்ரா திருநெல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இவங்க வந்து ஒரு சூப்பர் டூப்பர் அப்சார்பன் மெட்டீரியல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு பேரும் அவங்க வச்சிருக்காங்க, அது என்னன்னு பாத்தீங்கன்னா சித்ரா ஆக்ரிலோசா செக்ரிஷன் சர்டிபிகேஷன் சிஸ்டம், இதான் அதோட பேரு. நான் அந்த மென்ஷன் பண்ணிருக்கேன் ஸ்கிரீன்ல பாருங்க. இது வந்து 20 times ஃப்ளூயிட் உறிஞ்சக்கூடிய தன்மையுடையது. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த அப்சார்பன் மெட்டீரியல் வந்து ஒரு 20 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்டு 20 போட்டுக்கோங்க. ஸோ 400 கிலோ இருக்கக்கூடிய தண்ணியோ ஃப்ளூயிடையோ உறிஞ்சக்கூடிய தன்மை பெற்றது இந்த அப்சார்பன். இது எஸ்பெஷலி எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா கழிவுகள், ரெஸ்பிரேட்டரி டிஸ்கிரிஷன், இதெல்லாம் அப்சார்ப் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தே ஃபவுண்ட் அவுட் TIMST, இவங்க தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஸோ அந்த நேம் முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பென் ஸ்டோக்ஸ் வந்து லீடிங் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லி விஸ்டன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. விஸ்டன் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த பைபிள் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃபேமஸ். ஸோ அது வந்து பென் ஸ்டோக்கால் லீடிங் கிரிக்கெட்டராக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இவர் தான் இரண்டாவது இங்கிலாந்து பிளேயர் டு வின் திஸ் அவார்ட். அப்போ ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப், அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்காரு. இந்த அவார்டை நம்மளோட இந்தியன் கேப்டன் விராட் கோலி 3 தடவை வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, தெலங்கானா வந்து ஒரு ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டட் COVID-19 மானிட்டரிங் சிஸ்டம். அப்ப இந்த ஆப் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, COVID-19 மானிட்டரிங் சிஸ்டம் ஆப். இதுவுமே ஆஸ் யூஷுவலா COVID-19 பேஷண்ட்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணி, அவங்கள சர்வைலன்ஸ் கீழே எடுத்து ட்ராக் பண்ணி மானிட்டர் பண்ணி, இந்த மாதிரி ப்ராசஸ்க்காக தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு இது. ஸோ இது வந்து தெலங்கானா இன்ட்ரோடியூஸ் பண்றதுங்கிறது மட்டும்தான் புது நியூஸ். சங்கத் மோச்சன் சங்கீத் சமரோ டு பி ஹெல்த் டிஜிட்டலி. சங்கத் மோச்சன் சங்கீத் சமரோ அப்படிங்கிறது ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல், 6 days நடக்கக்கூடியது. அது எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா, சங்கத் மோச்சன் டெம்பிள் ஆஃப் வாரணாசி. வாரணாசி எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசில், ஸோ அங்கதான் நடக்கும். இது 97th சங்கத் மோச்சன் சங்கீத் சமரோ. ஸோ இந்த COVID-19 லாக்டவுன்னால இது டிஜிட்டல்லி நடந்திருக்கு, அவ்வளவுதான் அந்த நியூஸ். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ் வந்து ஒரு ஆக்ட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ESMA, அதோட ஃபுல் ஃபார்ம் எசென்சியல் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட்டை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஆக்ட் படி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எசென்சியல் சர்வீஸ் எல்லாமே யூனிஃபார்மா எல்லா மக்களுக்கும் கண்டிப்பா போய் சேரணுங்கிறது தான் இந்தோட ஆக்ட். ஸோ அது மட்டும் இல்லாம மத்திய பிரதேஷ் ஒரு 4 மெம்பர் அடங்கிய கமிட்டியும் கொண்டு வந்திருக்கிறாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக் கிரைசிஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் பேண்டமிக் COVID-19, ஸோ அந்த கிரைசிஸ் சால்வ் பண்றதுக்காக 4 மெம்பர் அடங்கிய கமிட்டியும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு 2 இன்னோவேஷன் கம் ட்ரைனிங் சென்டர் செட்டப் பண்ணிருக்காங்க. அந்த இன்னோவேஷன் கம் ட்ரைனிங் சென்டர் என்ன, அதுக்கு ஒரு பேர் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, CIIIT. ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன்ல பாருங்க, சென்டர் ஃபார் இன்வென்ஷன் இன்னோவேஷன் இன்குபேஷன் அண்ட் ட்ரைனிங். சென்டர் ஃபார் இன்வென்ஷன் இன்னோவேஷன் இன்குபேஷன் அண்ட் ட்ரைனிங், இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் வித் டாடா டெக்னாலஜி. இந்த செட்டப் எதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டு கிவ் அ ஸ்கில் ட்ரைனிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த சென்டரை செட்டப் பண்ணியிருக்காங்க. சார்க் இருக்கு இல்லையா, சார்க்கு நம்ம எதை சொல்லுவோம், அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கார்பரேஷன், ரீஜனல் கோஆபரேஷன், சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன். இதோட இது வந்து ஒரு சப் பிரான்ச் மாதிரி வச்சிருக்கு, டிவிஷனல். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சார்க் டெவலப்மெண்ட் ஃபண்ட், அதை ஷார்ட்டா SDF சொல்லுவாங்க. ஸோ SDF வந்து 5 மில்லியன் அதோட மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு எல்லாம் கொடுத்துருக்கு, இந்த COVID-19 கம்பேட் பண்றதுக்காக. சார்க் கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்பாபெட்டிக் ஆர்டர்ல பாத்துக்கோங்க, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மால்டிவ்ஸ், நேபாள், பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா. இதான் 8 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து சார்க். சார்க்கோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காத்மான் நேபாளில் இருக்கு. செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் சார்க் யாருன்னு பாத்தீங்கன்னா, எஸ்எல்ஆர் ருவான் விரக்கூன். இந்த அளவுக்கு டீட்டெயில் தேவையில்ல, சார்க்கோட கண்ட்ரிஸ் பிளஸ் ஹெட் குவார்டர்ஸ் தெரிஞ்சாவே போதும். இந்த நான் சொன்னேன்ல STF, சார்க் டெவலப்மெண்ட் ஃபண்ட், அதோட சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சுனில் மோத்திவால். இது வேணா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சுனில் மோத்திவால் கொடுத்தது 5 மில்லியன். அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 21 days லாக்டவுன்ல இருக்கோம் இல்லையா, பிகாஸ் ஆஃப் திஸ் பேண்டமிக் COVID-19. ஸோ அதுல முதன் முதலா ஃபர்ஸ்ட் டைம் ஒடிசா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, எக்ஸ்டென்ஷன் பண்ண போறதா, அப் டு 30th April வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. ஸோ ஒடிசா இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு அனௌன்ஸ் லைக் திஸ். ஒடிசாவோட CM யாருன்னு பாத்தீங்கன்னா, நவீன் பட்நாயக். கவர்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கணேஷி லால். நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷ் COVID-19 ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க, அது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோவிட் கேர். சரிங்களா, ஸோ இந்த ஆப்பும் சேம் அனலைஸ் பண்ணி ஐசோலேட் பண்ணி ட்ராக் பண்ணி சேம் ப்ராசஸ் தான். பட் இட் அருணாச்சல் பிரதேஷ் தான் இதை கொண்டு வந்திருக்கு. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் யாருன்னு பாத்தீங்கன்னா, பீமா காண்டு. கவர்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா, BD மிஸ்ரா.
எல்என்டி வந்து இந்தியன் ஆர்மி கூட சைன் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபார் அட்வான்ஸ்ட் ஐடி எனேபிள்ட் நெட்ஒர்க். அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, அவங்களோட எல்லா டிஃபென்ஸ் 4x4 டிஃபென்ஸ் ஸ்டேஷனும் ஒரு நெட்ஒர்க்கில கொண்டு வந்து அதுல சில டெக்னிக்கல் திங்ஸ் எல்லாம் பண்றாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா மானிட்டர் பண்ணி மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி இதெல்லாம் பண்ணணும் இல்லையா அவங்க எல்லா ஸ்டேஷனுக்கும். ஸோ அதுக்காக லாசன் அண்ட் டர்போக்குள்ள டைப் வச்சிருக்காங்க. அந்த நான் சொன்னேன் இல்லையா எல்லாத்தையும் ஒரு இதுக்குள்ள கொண்டு வரதுக்கு அதுக்கு பேர் கூட வச்சிருக்காங்க என்னன்னு நெட்வொர்க் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் NFS அதான் அதோட பேரு. ஸோ அவ்வளவுதான் இந்த நியூஸ். NFS ரொம்ப முக்கியம், LNT-யும் இந்தியன் ஆர்மி டயப் வச்சிருக்காங்க. 414 டிஃபென்ஸ் ஸ்டேஷனா ஒருங்கிணைத்து கொண்டு வரதுக்கு பேர் தான் நெட்வொர்க் ஆஃப் ஸ்பெக்ட்ரம். அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ப்ஸ் பில்லினர் லிஸ்ட், அதாவது 34th ஃபோர்ப்ஸ் பில்லினர் லிஸ்ட்ல அவங்க வந்து இந்த தடவை எது அந்த ஹெட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிச்சஸ்ட் இன் 2020 அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதுல டாப் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஜெஃப் பெசோஸ். அவர் யாரு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அமேசான் ஃபவுண்டர் அண்ட் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் ஜெஃப் பெசோஸ் தான் 3rd இயரா இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. அவரோட சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா $113 பில்லியன். அதே மாதிரி செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பில்கேட்ஸ், அவர் வந்து 98 பில்லியன். தேர்ட் பிளேஸ்ல பெர்னார்ட் அர்னால்ட் இருக்காரு, அவரோட நெட்ஒர்த் பாத்தீங்கன்னா $76 பில்லியன். நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரிச் மெம்பரன் அப்படிங்கிறவங்க மெம்பரன் ஆக்சிஜனேட்டர் எக்யூப்மெண்ட் அப்படின்னு ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா COVID-19 பேஷண்ட்டை ட்ரீட் பண்றதுக்காக தான். பாத்தீங்கன்னா அந்த பிரீத்திங் ப்ராப்ளம் வரும் இல்லையா COVID-19ல, ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு ஒரு டெக்னாலஜி கூட இருக்குமே, அந்த பேர் என்ன பாத்தீங்கன்னா ஹாலோ ஃபைபர் மெம்பரின் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் அது. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர் ரியல் மேட்ரிட் அண்ட் அட்லெட்டிகோ பர்சிலோனா இதோட கோச் ராடோமிர் ஆன்டிக் அப்படிங்கிறவரு பாஸ்டவே. ஸோ நல்லா பாத்துக்கோங்க, ராடோமிர் ஆன்டிக் அப்படிங்கிறவரு ரியல் மேட்ரிட் அட்லெட்டிகோ அண்ட் பர்சிலோனாவோட கோச் வந்து பாஸ்டவே.